வணக்கம் நண்பர்களே, இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயந்தான். எம்மிங் பண்ணுறது, ஐ கட்டுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய சகோதரிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து எம்மிங் பண்ணுறது தெரியல. ஒரு மாதிரி எம்மிங் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கட்டி கட்டி எம்மிங் பண்ணுறாங்க, அதில் சுறுசுறுக்கமாக காட்டுது. அப்புறம் கற்றுக்கிறவங்களே கூட எம்மிங்னா நம்ம முதல்ல மிஷினில் நேரடியாக மிஷினில் உட்காந்து கற்றுக்கணும்னு தான் ஆர்வமாக இருக்காங்க தவிர, அந்த எம்மிங் பண்ணுறதை வந்து நம்ம அதை ஆர்வமாக இல்லை. எம்மிங் பண்ணுறதும் ஐ கட்டுறதும் ஐக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வி மாதிரி அப்படியே துணிலேயே அதிலேயே ஒரு வீக்கட்டு போட்டுறாங்க. ஐப்படி தைக்கும் போதே ஒரு வீக்கட்டு போட்டு விட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து துணியை வந்து ஊக்கு மாட்ட மாட்டை கிழிஞ்சிட்டு வந்துடும். அதை நம்ம ஐயா கட்டலாம், நூல்லையே கட்டுறதுக்கு நான் சொல்லித்தரேன். அதை ஈசி மெத்தையில் நல்ல அழகாக அடர்த்தியாக போடுற மாதிரி, அடர்த்தியாக வர்ற மாதிரி சின்ன விஷயமும் நம்ம பகிரணுன்றதுக்காக தான் இதை நம்ம இன்றைக்கி போடப்போகிறோம். வாங்க பார்ப்போம். இது பாருங்கள், இது நம்ம இதில் ஆல்ரெடி எம்மிங் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இது பாருங்கள், இப்படி இந்த இந்த பொசிஷனில் போகுது பாருங்கள். இப்போ நிறைய பேர் எம்மிங் எப்படி தெரியுமா பண்ணுறாங்க, இப்போ இந்த இதுதான் கரெக்டாக நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கமே தெரியாது. அந்த அந்த இதுவே அழகாக சில்க் காட்டன், இது நார்மல் பிட் சில்க் காட்டனில் லைட்டாக ரொம்ப தெரியும். இதில் அப்படியே லைட்டாக தான் தெரியுது, நல்லா நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா பண்ணியிருக்காங்க, இதை தான் நம்ம பகிரலான்னு நினச்சி சொன்னோம். நம்ம இப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் எம்மிங் பண்ணும் போது இப்படி பண்ணுறாங்க. ஊசியோடைய பொசிஷன் வந்து இப்படி குத்துறாங்க இல்லையா, இப்படி குத்தி இப்படி குத்தி அப்படியே இப்படியே ஒரு குத்து குத்திட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, இப்படி இந்த இந்த வாட்டத்துலேயே இப்படி குத்தி ஒரு லாக் வேறு போடுறாங்க. இந்த மாதிரி லாக்கெல்லாம் வேறு அப்படி போட்டு இப்படிலாம் போடுறாங்க இல்லையா. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து முறை கிடையாது. இதை விட இப்போ நான் இதை பிரிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, இப்படி இந்த கூசியோடைய வாட்டம் வந்து இப்படி இருக்கணும், இப்படி குத்தாமல் இப்படி குத்தணும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி குத்தணும், இப்படி எடுத்துகிட்டு போகணும், அப்படியே இந்த பொசிஷன்லேயே குத்தணும், கரெக்டாக இப்படி இப்படி நேர் வசிலேயே குத்தணும். இப்போ நமக்கு என்னென்னா, இந்த நேர் வசில் குத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நேர் வசில் போகுது பார்த்தீங்களா, இந்த குத்து வந்து நேரில் போகுது பார்த்தீங்களா. நான் கலர் கான்ட்ராஸ்டாக தெரிஞ்சிருக்காங்க தான் உங்களுக்கு இது மாதிரி போட்டிருக்கேன். இந்த நேராக போகும்போது என்ன ஆகும்னா, இந்த சுருக்கத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த இது இருப்பாருங்க, இந்த சுருக்கத்தையே வராது. இந்த சுருக்கம் இந்த தச்ச பொசிஷன்லேயும் இப்படி போகிற மாதிரி இருக்கனால, சுருக்கம் வந்தால் கூட நம்ம போட்டவொடனே அப்படியே இப்படி அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இதையே நம்ம வந்து இப்படி இந்த பொசிஷனில் கட்டியிருந்தோம் வைங்களா, இப்படி குறுக்கில் இப்படி குறுக்கில் இதில் இருக்கிற சுருக்கம் அப்படி அப்படியே அங்கங்கே நிற்கும். அப்படியே திட்டு திட்டா திட்டு திட்டா அப்படியே கட்டுக்கட்டா தெரியும். அப்படியே பள்ளம்பள்ளமாக பள்ளம்பள்ளமாக அப்படியே தெரியும், அசிங்கமாக தெரியாது. அது ஒரு ஒரு மாதிரி அப்படியே ஒரு சில்க் காட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இப்போ இது பாருங்கள், அவங்க பண்ணியிருக்கிறது கூட பாருங்கள், இது தெரியுதா, இந்த வட்டத்தில் பண்ணியிருக்கிறதுனால அந்த சுருக்கம்லாம் அப்படியே போடும்போது அட்ஜஸ்ட் ஆகிடும். இங்கே இப்படி மேலே இங்கே போய் வரும். அதுக்கு தான் அந்த லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு இப்படி ஒரு சுத்து போட்டு ஒரு போத்து கட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் பண்ணவே கூடாது. எம்மிங்க்கு சிங்கிள் நூல் போட்டு இப்படி படிமானம் எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், இதுதான் எம்மிங் பண்ணுற முறை, சரியா. இப்படி பண்ணால் அழகாக இருக்கும், அந்த எம்மிங் பண்ணது தெரியவே தெரியாது. படிமானமாக அப்படியே அவங்களுக்கு உடம்புல போடும்போது அப்படியே அது சுருக்கமே இல்லாமல் காட்டும். சரி, அடுத்தது ஐ கட்டுறது நான் காமிக்கிறேன். ஐ வந்து இப்போ துணியிலேயே வந்து வீ கட்டி இந்த துணியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டியில் இதில் நூலில் போட்டிருக்கு பாருங்கள். இது நூலில் தான் நம்ம போட்டிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணுறாங்க, நிறைய நண்பர்கள் வந்து நிறைய சகோதரிங்கள்லாம் நிறையா இப்படியே வந்து அப்படியே ஒரு வீ அப்படியே வந்து ஒரு வி அப்படியே ஒரு ஐக்கு ஒரு அஞ்சு வி போட்டு விட்டுறாங்க. அந்த வி போடுறதுனால என்ன ஆகும், இங்கே பண்ண இதில் ஊக்கு ஓடும்போது இந்த துணி வந்து இப்படி மாட்டி மாட்டி இந்த துணி சீக்கிரம் போயிடும். துணி என்ன நைஸாக தானே இருக்கும், அது புடவை துணி இதெல்லாம் என்ன துணியோட பேலன்ஸ் என்ன இருக்கும் போது அப்படி நாலு வாட்டி அப்படி போட்டு போட்டு எடுக்கும்போது அந்த ஊக்கு வந்து பிச்சுட்டு வந்துடும், அந்த துணி எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி இந்த ஐ தான் கட்டணும். இந்த ஐயவும் இன்னும் நான் நல்லா கட்டுற மாதிரி, இது இன்னும் ஒரு அழுத்தமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு சுத்தமாக இல்லை. இப்போ நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஐ நூலில் ஐ கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இப்படி நான் இதை சும்மா ஒரு பிட்டு துணியில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், முடிச்சு போட்டுக்கிட்டேன் பாருங்கள். மூணு குத்து குத்தணும் இது மாதிரி. இப்போ இதான் ஐ கட்டுற இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி மூணு குத்து, ஒன்று இப்போ ஒரு ஒரு ரவுண்டு போயிருக்கோமா, திரும்ப ரெண்டாவது ரவுண்டு, ரெண்டாவது ரவுண்டு வரணும். ரெண்டாவது இதுலேயே வந்துட்டு அடுத்தது மூணாவது வரணும், மூணு ரவுண்டு வந்துடணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மூணு குத்து குத்திட்டேன், நாலு நூல் போட்டிருக்கேன், நூல் வந்து நாலாக போட்டிருக்கேன். மூணு முறை அது மாதிரி ரவுண்டு எடுத்திருக்கோம். அடுத்து நாலாவது முறை வரும்போது பின்னல் போட போகிறோம் பாருங்கள். இப்போ இதில் வந்து மூணு முறை போட்டு வந்து 12 நூல் கணக்கு வந்துருச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஐ வந்து இந்த ஃபார்வேர்டு முன்னாடி பக்கமே இப்படி குத்துவாங்க, ஊசி முன்ன பக்கம். இது என்ன ஆகுனா, அந்த 12 நூலில் ஏதாச்சும் ஒரு நூலில் கூட இப்படி கோர்த்துரும். அதை விட நம்ம நமக்கு நல்லாவும் இருக்கும் இப்படி. அதை விட பேக் சைடில் இப்படி பாருங்கள், இந்த ரிவர்ஸில் இருக்குல்லையா, ரிவர்ஸில் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸில் குத்தும்போது ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக நுழையும். இப்படி நல்லா அது மாட்டிருக்கான்னு இப்படி பார்த்துட்டு
அப்படியேவும் இந்த கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊசியில் இருக்குது, இந்த பின்னாடி இருக்கிறதுல இல்லாமல் இந்த நூலையே வந்து நம்ம கட்டணும். இதையே ஒரு தூக்கி போடணும், இப்படி தூக்கி போட்டு அப்படியேவும் அப்படியே இந்த ஓரமாக கொண்டு வந்து அப்படியே லாக் பண்ணணும். இந்த ஓரமாக கொண்டு வந்துட்டோமா, இந்த ஓரத்துக்கு லாக் பண்ணிட்டீங்க. அடுத்தது அப்படியே திரும்ப இப்படி திரும்ப போடும்போது இந்த இந்த நூலை வந்து நம்ம எடுத்து விடணும். இப்படி போடுறோம் பார்த்தீங்களா, இப்படி இப்படி போடும்போது இந்த நூலை இப்படி கோர்த்துட்டு இப்படி எடுத்து விட்டு இந்த ஊசியோட இதில் அப்படியே இது போட்டு ஒரு லாக்கு அப்படி லாக் பண்ணிட்டு இப்படி எடுத்து விடணும். அப்போ தான் சிக் ஆகாது. அப்படியே திரும்ப அடுத்த லாக் போடுறேன் பாருங்கள், அது அப்படியே பக்கத்துலேயே போடுறேன், அப்படியே அதுக்கு பக்கத்தில். அதே மாதிரி அப்படி இன்னொன்று போடுறோம், இந்த இன்னொன்று போட்டுட்டு இந்த கையில் மேலே இருக்கல இதை தான் இப்படி மேலே தூக்கி போடணும். இதை போடக்கூடாது, இதை போடனா ஃபினிஷிங் மாறிடும். தூக்கி போகிறதுலையும் அது கணக்கு இருக்குது. இந்த லாஸ்ட்டில் வர கட்டில் இதில் வரக்கூடாது, இந்த ஊசியில் வரதே திருப்பி போடணும். அப்படியே போட்டு அப்படியே திரும்ப அடுத்து பக்கத்தில் அப்படியே கொண்டு வந்து லாக் பண்ணணும். இப்படியே நான் போட்டு வரேன் பாருங்கள். இதே மாதிரி ஒரு பத்து லாக்காவது போட வேண்டியது இருக்கும். அப்படியே போட்டு வரேன், இதை போடுறேன், இப்படி எடுத்து விடுறேன் சிக்காகாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே திரும்ப இந்த சிக்காகாமல் இருக்கிறதுக்காக இப்படி எடுத்து விட்டு கரெக்டாக அப்படி போடணும். திரும்ப இப்படி போடுறேன், எடுத்து விடுறேன், அப்படியே வருது பாருங்கள். இதே மாதிரி ஒரு பத்து லாக்கு பத்து முறை ரிவர்ஸில் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த நூலை எடுத்து விடணும்னு எடுத்து கரெக்டாக இந்த நூலை தான், ஊசியில் வர நூலை தான் எடுத்து விடணும். அவ்வளோதான், அப்படியே ஒரு லாக்காக போட்டு வரணா. சூப்பர். இப்போ நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டுருக்கு. ஒரு இதில் நம்ம வந்து தப்பு பண்ணாலும் நல்லா இருக்காது பாருங்கள். இந்த ஐ கட்டுறதுலேயும் ஒரு இது இருக்குது, கலை தான், இதுவும் ஒரு கலை தான் இது. இந்த எம்இ பண்ணுறவங்க ஊக்கை கட்டுறவங்களுக்கும் இப்போ கிட்ட வந்துட்டோம், இன்னும் நல்லா நெருக்கு நல்லா அழகாக அடர்த்தியாக வந்திருக்கு. இது பாருங்கள் அப்படியே அவ்வளோ அடர்த்தியாக அப்படி வந்திருக்கு பாருங்கள். ஐ என்ன ஒன்று ஒன்று போட்டுட்டோம்னா போதும், அது கிளியராக காட்டாத. இப்போ இன்னும் ஒன்று மட்டும் போட்டு லாக் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இன்னும் ஒன்று லாஸ்ட்டாக போட்டு அப்படியே முடிச்சிடுவோம். அதுதான் லாஸ்ட் நெருக்கி வந்துருச்சு. இப்போ அப்படியே கீழே போட்டு இப்படி குத்தி கீழே கட்டிடணும். இதுலேயும் மறைச்சி போடக்கூடாது, உள்ளே இறக்கிடணும். இப்படி இப்படி இறக்கிட்டு திருப்பி இந்த பக்கம், இந்த பக்கம் வந்து இதுலேயே முடிச்சு போடக்கூடாது, பக்கத்தில் லைட்டாக துணியில் தான் போடணும். இந்த துணியில் போட்டு இப்போ வந்து இதில் எடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ரெண்டு லாக் போட்டுடலாம். இப்போ ஒன்று இது ஒன்று போட்டு டைட் பண்ணிட்டுனா திரும்ப ஒரு ரெண்டாவது ஒரு லாக் பண்ணணும். பக்கத்தில் அதே துணியில் தான் பண்ணணும், அந்த நூலில் பண்ணக்கூடாது. இந்த துணியில் இது மாதிரி பக்கத்தில் ரெண்டாவது லாக் போட்டு டைட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுலாம். அவ்வளோதான், போட்டோம்னா முடிஞ்சிச்சு. அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நூலை விட்டு வெட்டியிருந்தோம், விட்டு இப்போ நான் ரெண்டாவது லாக்கு கரெக்டாக டைட் பண்ணிடுறேன். என்ன நண்பர்களே பார்த்தீங்களா, எவ்வளோ தான், ஒன்றும் இல்லை, நம்ம அதை நெருக்கமாக அப்படியே அந்த பின்னர் போடுறோம். எம்மிங்கோட பொசிஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து எம்மிங் வந்து இப்படி நம்ம இப்படி தான் பண்ணணும், நிறைய பேர் எம்மினா இப்படி தானே பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் இந்த நேர் வசத்தில் பண்ணும்போது அது தனியோட ஃபினிஷிங்கே தனியாக தெரியும். அதே மாதிரி இந்த ஐயும் நம்ம வந்து அந்த துணி வீணாகாமல் இது இப்போ ஐ நூல் பிரிஞ்சிட்டா கூட, சப்போஸ் அவங்க மாட்டி மாட்டி பிரிச்சிருந்தா கூட திரும்ப நம்ம அந்த நூலை வெட்டி விட்டு திரும்ப நல்லா கட்டிடலாம். ஆனால் துணி கிழிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதனால இது ஒரு நல்ல மெத்தேடு. இப்போ இது எப்படின்னா, இந்த எம்ஐக்கு இந்த மாதிரி ஐ கட்டுறது எம்ஐ பண்ணுறது இந்த கை வேலை செய்கிறாங்கல்ல, இவங்க இந்த மாதிரி இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, இதிலே சூப்பராக பண்ணுறாரு. எங்ககிட்ட வந்து ஒரு சலீம்னு ஒருத்தர் இருந்தார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தார், இப்போ வந்து வேறு பகுதி மாறி இடம் மாறி போயிட்டார், அவரால் வர முடியல. அவ்வளோ அழகாக எம்ஐ செய்வார், சூப்பராக செய்வார். அதை ஐ கட்டினாலும் அவ்வளோ அழகாக கட்டுவார். அந்த எம்ஐ வந்து நூல் வந்து கரெக்டாக அந்த கைக்கு இப்படி கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் ஏற்றுவார். அந்த ஃப்ரெண்ட் நெக்லேருந்து கொஞ்சம் தூரம் வரும், அப்புறம் அங்கே லாக் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேறு நூல் ஏற்றி கொஞ்சம் தூரம் கை கடக்காமல் கரெக்டாக ஏற்றுவார். அழகாக நான் அரை மணி நேரம் 20 நிமிஷம்னா இப்போ நான் இன்னொருத்தவங்க வந்து எவ்வளோ நூல் பெரிய நூல் போட்டு இப்படி இப்படி இழுத்துட்டு இருப்பாங்க, சிக்கு சிக்கா ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அழகாக அந்த கை கடக்காமல் போட்டுட்டு அவர் சீக்கிரமாக முடிச்சிருவார். நாலு முறை ஊசியில் நூல் ஏற்றினா கூட நம்ம ஒரே முறை ஏற்றுவோம், ஒரே முறை நூல் ஏற்றுறத மிச்சம் பண்ணணும்னு சொல்லி ஏற்றும் போதே பெரிய நூலை ஏற்றுவாங்க. ஏற்றி என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி இழுப்பாங்க. அது நான் இப்போ இழுத்துட்டு போகும்போதே கொஞ்சம் நேரத்தில் என்னென்னா ஒரு ரெண்டு முறை நல்லா போகும், மூணு முறை சிக்காயிரும். அந்த சிக்கை சரி பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே அவர் முடிச்சிடுவார், வேலையை முடிச்சிடுவார். அப்போ நான் அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய வேலை கற்றுக்கிட்டோம். எங்ககிட்ட அவர் ஹெல்ப்பராக தான் இருந்தார், அவ்வளோ அருமையான மனுஷன், சூப்பராக செய்வார், குழந்தை மாதிரி அவர். ஆனால் வேலைக்காரர் நல்ல வேலைக்காரர் தான், அவரால் வந்து மேறது மேம்பட்டு போக முடியல. ஆனால் எம்மிங்க ஊக்கை கட்டுறதுல அவர் அடிச்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் நான் அவர் இப்போ எங்கிட்டருந்து மாறி ஒரு வருஷம் ஆயிடுச்சு,
பத்து வருஷம் எங்கிட்ட வேலை செஞ்சாரு, அவரை மறக்கவே மாட்டேன் நான். நிறைய நண்பர்களுக்கு நான் அதையே நான் சொல்லுவேன், இவர் அந்த மாதிரி பண்ணாரு. அவர் எப்போ காலத்துலேருந்து வந்தார் அப்படின்னா, குச்சி எடுக்கிற காலத்துலேருந்து வந்தவர். குச்சி எடுக்கிறதுன்னு சொல்லி வந்திருக்கோம் தெரியுமா, சமங்கால் போட்டு உக்கார சொல்லிட்டு ரெண்டு தீப்பெட்டி குச்சியை வச்சிருவாங்க, இல்லைன்னா விளக்குமாத்து குச்சியை, ஈர் குச்சி இருக்குல்லையா, விளக்குமாத்து குச்சியை பிச்சு வச்சிருவாங்க. அந்த குச்சியை ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி காது வரைக்கும் இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே கீழே வச்சிடணும். அடுத்து பக்கத்தில் இன்னொரு குச்சி எடுத்து அந்த குச்சியை காது வரைக்கும் இப்படி கொண்டு போயிட்டு அப்படி வைக்கணும். இது எதுக்கு, இது இது ஒரு வேலையா, இது ஒரு ரெண்டு நாள் இதை ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம ஓனர் நம்ம முதல்ல ஹெல்ப்பராக போனால் முதல்ல குச்சி எடுஞ்சிடுவாங்க, இந்த குச்சி எடுத்து குச்சி எடுத்து நாங்கள் வந்தோம் அப்படிலாம் நிறைய டெய்லர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் இது தான். அப்போ எதுக்காகனா அந்த கரெக்டாக அந்த காது கிட்ட வந்துட்டு போகணும், இப்படி தான் இழுக்கணும், இந்த எம்மிங் பண்ணால் இப்படி தான் அப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கை வள கை பழக்கத்துக்காக அப்படிலாம் நேரம் கொடுத்து அந்த அளவுக்குலாம் கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ரெண்டு நாள் குச்சி எடுக்கிறதே செஞ்சு அப்புறம் எம்மிங் பண்ணி ஊக்கை கட்டி அதுக்கப்புறம் மிஷினுக்கு வந்து அவங்க டெய்லராகி அப்படி வந்து உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையில் சரியான திறமை உள்ளவங்களாக வருவாங்க. இந்த அவசரமாக போகிறவங்க வந்து திறமை இருக்காது, சும்மா அவசரமாக போவாங்க, நுணுக்கங்கள் தெரியாது. அதை நான் உங்கள் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த அவர் இருக்காங்க, இப்போ அவர் நம்ம வீடியோலாம் பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அவர் பார்த்தாருன்னா சலீம் பாய்க்கு ஒரு சலீட்